அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, சார்லஸ் லுட்விக் டாக்சன் என்பவர் 1865 நாவல் ஒன்றை எழுதினார், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட், அதிசய உலகில் ஆலிஸ் என்பவள். இந்த கதை புத்தகத்திலே நிகழ்ச்சி ஒன்று, அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் இப்பொழுது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, படம் பிடித்து காட்டப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மைய கருத்து, நாம் எங்கே செல்கிறோம், நாம் எங்கே செல்கிறோம். சிறுமி ஒருத்தி, அவள் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. அவள் வீட்டை விட்டு கிளம்பி விடுகின்றாள். கால் போன போக்கிலே மனம் போனது, மனம் போன போக்கிலே அவள் போனாள். போய்கொண்டே இருக்கின்றாள் மிகுந்த கவலையோடு. பொழுது விடியாதா என்ற ஏக்கம் அவளது மனத்திலே. அவள் செல்லும் வழியிலே 4 சாலைகள், அங்கே போய் நின்று கொண்டிருக்கின்றாள். ஏனென்றால் எந்த சாலையின் வழியாக செல்வது என்பது அவளுக்கு தெரியவில்லை. அங்கே ஒரு காட்டுப்பூனை வருகிறது. அந்த பூனை அவளை பார்த்து, ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறது. அதற்கு அந்த சிறுமி கூறுகிறாள், 4 சாலைகளை பார்க்கிறேன், எந்த சாலையின் வழியாக செல்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறாள். அப்பொழுது அந்த பூனை அந்த சிறுமியை பார்த்து இந்த அர்த்தமுள்ள கேள்வியை கேட்கிறது. என்ன கேள்வி என்றால், நீ எங்கே செல்ல வேண்டும், நீ எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கிறது. அதற்கு அந்த சிறுமி கூறுகிறாள், எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் எங்கே செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறாள். அப்பொழுது அந்த பூனை கூறுகிறது, எங்கே செல்ல வேண்டும் என்பது உனக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. அப்படித்தானே? ஆம். அப்படியானால் எந்த பாதையில் வேண்டுமானாலும் நீ செல், உன் பயணம் எந்த மாற்றத்தையும் உன்னில் ஏற்படுத்தாது என்று சொல்லிவிட்டு ஓடிவிடுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நாம் பயணம் செய்யும் பொழுது, வாழ்க்கை பயணத்தில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது, நாம் எங்கே செல்கிறோம் என்பது மிக மிக தெளிவாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சோர்வும் குழப்பமும் தான் நமது வாழ்க்கையிலே மிஞ்சும்.